அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருக்கிற இடம் அசைதோ இல்லையோ, உன்னை கத்தர் அசைப்பார். ஆண்டவர் அசைத்தால் ஒன்றும் கீழே விழாது, பில்டிங் சேதமாகாது, கத்தருடைய வல்லமை வெளிப்படும். 5 காரியங்கள் நடந்ததுன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் அவள் ஜெபம் பண்ணிய பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்கே எல்லாருக்கும் தைரியம் வந்தது, பயம் ஓடி போனது. எல்லாரும் ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு இருந்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாய் சாட்சி கொடுத்தார்கள். பூரண கிருபை உண்டாயினது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்க கூடி வந்தப்பெல்லாம் ஆவியில் நிறைந்தாங்க. எல்லா விசுவாசிகளும் ஆவினால் நிரப்பப்பட்டாங்க, ஆவியில் ஜெபம் பண்ணாங்க. எல்லா ஜெபத்திலும் மிக வல்லமையான இன்னொரு ஜெபம், பரிசுத்தவான் எல்லாரும் கூடி அந்நிய பாஷையில் ஜெபித்தா பிசாசுக்கு பைத்தியமே பிடிச்சோம். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அவங்க எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவன் குழம்பி போய் ஒரே ஓட்டம் ஓடியே ஓடிடுவான். ஆகவே அந்த அப்போஸ் நடவடிக்கையில் பார்க்குறோம், அவர்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியிலே ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.